வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நடந்த டிஎன்பிசி ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமோட பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் மேக்ஸ் கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க போய் பார்க்குறோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இதுக்கு நான் அமௌண்ட்ஸ்ல எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டுக்கு டவுட்டாக இருக்கறனால நான் இது பண்ணியிருக்க மாட்டேன் கிரீன் கலர் டிக் பண்ணியிருக்கிறது எல்லாமே அக்யூரேட்டாக கரெக்டான ஆன்சர் இந்த பேப்பரை பற்றி சொல்ல போனால் டஃப்பும் இல்லை ஈஸியும் இல்லை ஒரு மா கொஞ்சம் ஈஸியான ரேஞ்சில் தான் இருந்துச்சு பேப்பர் ஒன்னை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸி தான் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி வாக்குரிமை வயதை இருபத்தி ஒன்னுலேருந்து பதினெட்டு வயதாக குறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்டம் ஆப்ஷன் பி எம் எம்ஜிஆர் காலத்தில் தான் இது மாற்றுறாங்க அடுத்து விதி இரநூறு விளக்குவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளல் இதுதான் வந்து விதி இரநூறு வந்து சொல்லியிருக்கு அடுத்து மூணாவது பாரதியார் யாரை இந்த நாணகுருவாக ஏற்றுக்கொண்டார்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தரோட சீடர் இவங்க பேரு நிவேதிதா ஆப்ஷன் பி தான் வந்து சீடராக வந்து பாரதியார் ஏற்றுக்கொண்டாரான் சர்ச் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நிறைய கொஷின் கிடச்சிச்சு அதையுமே நான் சைடில் எழுதியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்து ஃபோர்த் கொஷின் சங்க காலத்தில் சமூகத்தில் அம் பணம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகின்றது அப்படின்னா நெல் அளவை குறிப்பதுன்னு போட்டிருக்கு கிராம நிர்வாக அதிகாரின்னு கொடுத்துருக்கு எதுன்னு எனக்கு அக்யூரேட்டாக தெரியல நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் தமிழக முதலமைச்சருக்கு ஐந்து உறுப்பினர்கள் கொண்ட பொருளாதார ஆலோசனை குழுவில் இடம்பெற்றுள்ள நோபல் பரிசு பெற்றவர்னு கேட்டிருக்காங்க நோபல் பரிசு யார் பெற்றிருப்பாங்கன்னா ப்ரொஃபஸர் யாருன்னா எஸ்டர் டூ ஃப்ளோ இவங்க தான் வந்து நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க ஓகே ரவீந்திரநாத் தாகூர் தாகூருக்கு இலக்கிய இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா பத்தொம்போது பதிமூணு முப்பதாவது கொஸ்டின் கீழே தரப்பட்டவற்றில் எது அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கொஸ்டின் பத்தாவது இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு புதிய தொழில் கொள்கையை அறிவித்த நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்த கொஸ்டின் பதினொன்றாவது கொஸ்டின் அம்ருத் திட்டத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க அம்ருத் திட்டம் வந்து மிதுவண்டி வந்து யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து நிறைய குடிநீர் வழங்குறதுக்கு எல்லாமே வந்து இருந்துச்சு இதை வச்சு அக்யூரேட்டான எனக்கு தெரியல பட் நான் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பொறி திட்டிச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அம்ருத் திட்டத்தில் பழம்பெரும் நகரங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது சுற்றுலா பகுதிகள் அம்ருத் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது எல்லா மாநிலங்களின் தலைநகரம் எந்த இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் நீர் வளங்கள் அமரு திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன் பண்ணுங்க ஓகே அடுத்த கொஸ்டின் மராத்தியர்களின் ஆட்சியில் பஞ்சாயத்தை பஞ்ச பரமேஸ்வர் என்று பஞ்சாஸ் என்பவர்களை இப்படியும் அழைத்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க நெக்ஸ்ட்டு மெஹ்ராலியில் குதுப்மினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு துணை அமைத்தவர் யார்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஆனால் அந்த தூண் வந்து யாரோட புகழ சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தரோடது மூணாவது அடுத்த கொஷின் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது இக்குரல் உணர்த்தும் கருத்து வந்து எதுனா காலத்தோட முக்கியத்துவத்தை தான் இந்த குரல் வந்து சொல்லியிருக்கும் பதினாறாவது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்தை ஏன் நெய்வேலியில் நிறுவினர் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து தட்டுனுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீர் கிடைக்கும் இடம் சுற்றி வந்து வாட்டராக இருக்கிறதுனால தான் நான் யோசித்தேன் அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் அதுவுமே எனக்கு தான் இருந்துச்சு எனக்கு அக்யூரேட்டாக தெரியல பட் இந்த கழகத்தை நிறுவியவர் யாருன்னா ராவ் பகதூர் மா ஜம்புலிங்கம் முதலியார் தான் இந்த கழகத்தை நிறுவிப்பார் அடுத்து பதினேழு ஒரு உள்நாட்டு அரசாங்கத்தில் ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் அத்தியாவசியமான இன்றியமையாதவைகள் என்று விமர்சித்து கூறியவர் யாருன்னா தெரியல நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் கேட்டு த பிக் தாட் ஆஃப் லிட்டில் லவ் புக் வாஸ் ரிட்டன் பை கரண் ஜோகர் ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு தெளிவாக தெரியும் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் கீழே எல்லாத்தையுமே கீழே வந்து கமெண்ட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் கரண் ஜோகர் இருக்கேன் ஆன்சர் இந்த கொஷின் வந்து எல்லா வேலைவாய்ப்பு திட்டம் அத்தகைய திட்டங்களின் கல் எனவும் ஆக சிறந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எனவும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித மேம்பாட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் வருடாந்திர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆப்ஷனை பார்த்துக்கோங்க எனக்கு அக்யூரேட்டாக தெரியல நான் கீழே அப்டேட் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இருபதாவது கொஸ்டின் டேஸ் தமிழ்நாடு தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு பணியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டது அப்படின்னா தொழில்களுக்கு நிதி உதவி செய்ய தான் இது அமைக்கப்பட்டுச்சு இருபத்தி மூணாவது கொஷின் சிவாஜியின் முடிசூட்டு விழா ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற கோட்டை ராய்ச்சூர் ராய்க்கர்ன்னு சொல்கிற இந்த கோட்டையில் தான் வந்து முடிசூட்டு விழா நடந்துச்சு சத்ரபதி சிவாஜி ஜூன் ஆறு டேட்டு அடுத்து இருபத்தி நாலு எந்த மாநிலத்தில் ஜெய்தா அஷ்டமி கொண்டாடப்படுகிறது அப்படின்னா எனக்கு இது அக்யூரெட்டாக தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தப்பாக சொல்லிட்டோம்னா அது நமக்கு வந்து மைண்டில் அப்படியே இருந்துருங்கிறதுனால நான் எதுவுமே சொல்லலை நான் ஆன்சர் வந்து கீழே அப்டேட் பண்ணுறேன் இருபத்தி அஞ்சு தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தீண்டாமை ஒழித்தல் சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவித்தல் தேவதாசி முறை உரைத்தல் எல்லாமே வந்து ஓகே எல்லாமே தேவதாசி முறை ஒழித்தல் எல்லாமே வந்து இதுக்கு வரும் அடுத்து இருபத்தி ஆறு பூண்டி என்னும் இடத்தில் ஒரு குடிநீர் தேக்கத்தை கட்டுவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியவர் யார்னு பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் தான் வந்து கட்டியிருப்பாங்க ஸோ அதுக்காக நான் ஆன்சர் வந்து காமராஜர் தான் திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டாங்க ஸோ அது வந்து காமராஜர் அடுத்து இருபத்தி ஏழு மேட்ச் வந்து ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு டஃபாலாம் இல்லை ஒரு ரெண்டு ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு அதை வச்சு நம்ம ஆன்சர் வந்து இது பண்ணிடலாம் இப்போது திருப்பூர் திருப்பூர் வந்து நமக்கு தெரியும் பின்னலாடை நகரம் கரூர் வந்து வீட்டு ஜவுளிகள் ஈரோடு வந்து துணிச்சந்தை சென்னை வந்து சர்வதேச தோல் கண்காட்சி தூத்துக்குடி வந்து தமிழகத்தின் நுழைவாயில் ஓகே இருபத்தி எட்டு கற்ற கருத்தை மாற்றமில்லாமல் அப்படியே திருப்பி கூறுவது அப்படிங்கிறது மனப்பாடம் தானே மனப்பாட நினைவாற்றல் இருபத்தி ஒம்போது வான ஊர்தியின் ரெக்கை டேஸ் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்த எந்த தீரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னோலி தீரம் தான் முப்பது கதர் கட்சியை லாலா ஹர்தயால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு எந்த நாட்டில் தொடங்கி வைத்தார் அப்படின்னா இதுக்கு வந்து ஜெர்மனி நான் போட்டிருந்தேன் பட் அக்யூரட்டாக தெரில ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டிப்பாக கீழே வந்து ஆன்சருக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இப்போ கொஷின்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அடுத்து குரூப் டூ குரூப் ஃபோர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுமே அவங்களுக்காக நான் இன்ஸ்டண்டாக இப்போ கொஷின் போடுறேன் ஓரளவுக்கு ஆன்சர் எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் முப்பத்தி ஒன்று தேசிய ஒருமைக்காக காங்கிரஸ் கட்சி அளித்த உதவியின் பேரில் குருகுல ஆசிரமம் செயல்பட்ட இடம் வந்து சேரமாதேவி ஆன்சருக்கு வந்துச்சுன்னா கீழே நான் வந்து பிடிஎஃப்ஃபே அப்லோட் பண்ணிடுறேன் முப்பத்தி ரெண்டு பெரியோரே வியத்தலும் இளமே சிறியோரே இகழ்த்தல் அதனினும் இளமே என முடியும் புறநானூற்று பாடலின் முதல் அடி எதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா இது யாதும் உரை யாவரும் கேளீர் தான் நமக்கு டக்குன்னு வந்து வராதுது பட் இதுக்கு வந்து ஆன்சர் யாதும் யாதும்பூரை யாவரும் கேளீர் தான் எட்டாவது லைன் ஒன்பதாவது லைனில் வந்து இந்த லைன் பெரியோரை வியத்தலும் இளமே வந்து அமைஞ்சிருக்கும் அடுத்து முப்பத்தஞ்சு பின்வருவற்றில் எந்த கனிமம் சாயமேற்றுதல் மற்றும் அச்சிடுதலில் பரவலாக பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இஎம் நைட்ரேட்டு தான் இது வந்து நான் மற்ற மூணுத்தையும் இக்னோர் பண்ணிட்டேன் கண்டிப்பாக அது வராது வராது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சேன் மோஸ்ட்லி நமக்கு ஆப்ஷன் வந்து இக்னோர் பண்ண தெரிஞ்சால் கூட நம்ம ஈஸியாக ஆன்சரை போட்டுடலாம் அடுத்து முப்பத்தி ஆறு டேஸ் நதி பீகா நீரில் ஹனுமன் கார்க் என்ற இடத்திற்கு அருகில் மறைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்குது ஆன்சர் வந்து இதுக்குல ஹக்ரா அடுத்து முப்பத்தேழு சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கிற மாதிரியே இருக்கும் மோஸ்ட்லி ஏ தான் வந்து ஆப்ஷன் வந்துச்சு முப்பத்தி எட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல டாபிக் நல்லா படிச்சுட்டு போனேன் பட் கொஞ்சம் குழப்பி விட்டுட்டாங்க என்னென்னா இந்திய தேசிய காங்கிரஸின் ஆரம்ப காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி வந்து உருவாக்கப்பட்டது கரெக்டு தேசிய உரிமைப்பாட்டு வளர்ப்பது அதன் முக்கிய கொள்கையாகும் இது வந்து கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுக்கலாம் அது சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்ததுதான் ஆமாம் அது ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் களம் உருவாக்க பாடுபட்டது அப்படின்னா இதுவும் கொஞ்சம் அக்யூரேட்டாக சொல்லலாம் ஆமாம் அப்படின்ட்டு இல்லை இல்லை சொல்ல சாரி ஆமான்னு சொல்ல முடியாது என்னென்னா ஒருங்கிணைந்து அரசியல் களம் உருவாக பாடுபட்டாது சுதந்திரத்துக்கு போ பாடுபட்டுச்சு அதுக்கப்புறம் ஆங்கிலேயத்தை வந்து நிறையா அந்த மாதிரி தான் வந்து ஐஎன்சி பண்ணிட்டு இருந்துச்சே தவிர ஆன்சர் டி தான் வந்து எனக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சு பட் தெரியல ஆன்சர் கீ வரட்டும் கீ அப்டேட் பண்ணிடலாம் இன் விச் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இஸ் த வேர்ல்டு பிக்கஸ்ட் பேகேஸ் பேஸ்டு மை மில் சுச்சுவேட்டட் அப்படின்னு கேட்டேன் என்னென்னா தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்பு சக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் உள்ளது அப்படின்னா கரூரில் தான் இருக்குது டிஎன்பிஎல் அடுத்து நான் சொல்கிற மாதிரி மேட்ச்சு என்ன கரெக்டாக பொருந்திருக்குது கேட்டிருக்காங்க கரெக்டாக பொருந்திருக்குதுன்னா சென்னை தான் நமக்கு டெட்ரேட் ஆஃப் ஏஷியா தெரியும் ஆட்டோமொபைல் ஊர் எல்லாமே தெரியும் அதனால் வ வாகன உதிரி பாகங்கள் வந்து சென்னை இதுதான் கரெக்டு தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒன்று தமிழ்நாட்டில் கணநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் எது ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா இதுக்கு வந்து ஆன்சர் தூத்துக்குடி தான் நான் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நரிமணம் நிறைய நரிமணம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன் என்னமாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்கலாம் ஆனால் அக்யூரேட் ஆன்சர் வந்து தூத்துக்குடி தான் தமிழ்நாட்டில் கணநீர் திட்டம் அமைந்துள்ள இடம் எந்த மின்னூட்ட நிலையமைப்பு சீரான மின்புலத்தை உருவாக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சயின்ஸில் புளியாக இருந்தீங்கன்னா விடுங்க கீழே நாற்பத்தி மூணு மத்திய புலனாய்வு செயலகம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதுதான் நாற்பத்தி நாலாவது இந்திய பாராளுமன்றத்தின் நிரந்தர சபையாக மாநிலங்களவை கருதப்படுகிறது அப்படின்னா ஆமாம் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்களின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் மக்களின் பிரதிநிதிகளாக அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள் நாற்பத்தஞ்சு வந்து கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்ற கம்பராமாயண பாடல் வரி உணர்த்தும் செய்தி அது அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் நாற்பத்தி ஆறு கள்ளத்தின் ஊஞ்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி இந்த பாடல் வெறி இடம்பெற்றுள்ள நூல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தினை ஐம்பது நாற்பத்தி ஒம்போது நான் வந்து மேக்ஸ் கொஷின்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு சால்வ் பண்ணிட்டேன் இன்னொரு ரெண்டு மூணு கொஷின் தான் இருக்குது நான் சால்வ் பண்ணோன்னா கண்டிப்பாக நான் அதையும் நான் வீடியோவை போட்டுறேன் கொஞ்சம் நேரத்தில் நான் அதுவும் அப்லோட் பண்ணிடுவேன் நாற்பத்தொம்போது இந்தியாவின் தேசிய கொடியை பின்வரணவற்றில் யார் வடிவமைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஃபேமலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் பிங்காலி வெங்கையா அடுத்த ஐம்பது இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எப்போது தொடங்கியது அப்படின்னு கேட்டிருக்கு இதில் வந்து எனக்கு ஆன்சர் தெரியல பட் நான் எப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு போட்டேன் அப்படின்னா பத்தொம்பது இருபது கொரோனா அது இதுன்னு தள்ளி போயிடுச்சா ஸோ பதினெட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டேன் பட் கரெக்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி மூணில் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க அடுத்த ஐம்பத்தி ஒன்று அம்ரிதா பஜார் பத்திரிக்கை இது வந்து எந்த ஆண்டு வந்து ஆங்கில பத்திரிக்கையானதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பெங்காலி பத்திரிகை இது தொடங்குனது வந்து இருபது ஃபெப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் ரெண்டு பிரதர்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க சிசிர் மோதிலால் கோஷ் ரெண்டு பேரும் இது எப்போ ஆங்கில பத்திரிகை ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டுன்னு எனக்கு இதாகுது பட் அக்யூரேட்டாக எனக்கு தெரியலனாலும் டவுட்டில் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஃப்டி டூ நைன்டீன் தேர்ட்டி செவன் எலெக்ஷனில் வந்து முஸ்லீம் லீக் பெற்ற முஸ்லீம் வாக்குகளின் மொத்த வாக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க மொக்க மொத்த வாக்குனால் நூற்றி ஒன்பது இதுலேருந்து வந்து எனக்கு சதவீதம் சக்யூரேட்டாக தெரியல அதனால் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் இது தான் பார்த்துக்குங்க யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க மற்ற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் த ஃபாலோ ஓகே நெக்ஸ்ட் தமிழ் போங்க பின்வரவற்றுள் பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருந்து இயக்குநரகத்தின் செயல்பாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க உணவு கலப்பட தடுப்பு பிறப்பு மற்றும் இறப்பை பதிவு செய்வது நோய் தடுப்பு தொழில்துறை தூய்மை மற்றும் சுகாதார மேம்பாடு செலக்ட் ஐம்பத்தி ஆறு மொகஞ்சதாரம் எந்த மாவட்டத்தில் உள்ளது இப்போ இந்த ஹரப்பா மொகஞ்சதாரம் சிந்து சமவெளியில் நம்ம நிறையா படிச்சிருப்போம் இது வந்து மோஸ்ட்லி இப்போக்கு பாகிஸ்தான்லேயும் அந்த சைடில் அந்த பஞ்சாப் அந்த சைடில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம வந்து மொகஞ்சதாரோங்கிறது பாகிஸ்தானில் அக்யூரேட்டாக இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா லர்கானான்னு ஈஸியாகவே நெக்லெக்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம் இதுக்கான ஆன்சர் லர்கானா மொகஞ்சதாரோ ஒரு ஈஸியான சிம்பிள் கொஷின் தான் சிந்து வெளி சிந்து சமவெளியிலேருந்து நெக்ஸ்ட் ஐம்பத்தி ஏழு பின்வரும் ஊழல் தடுப்பு அமைப்புகளில் சந்தானம் குழு பரிந்துரையால் நிறுவ நிறுவப்பட்டவை யாவைன்னு கொட்டிருக்காங்க மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் மத்திய விசாரணை ஆணையம் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா மாநில தகவல் ஆணையம் காலத்துல சொல்லுங்க ஐம்பத்தி எட்டு வரியார்க்கென்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குரிய எதிர்ப்பை துடைத்து இதில் குறியெதிர்ப்பை இந்த திருவிழா வந்து எதை சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தணும் என்ன கா ஏதாச்சும் வாங்கினீங்க காசு வாங்குனீங்க டக்குனு குட்டணுங்கிற மாதிரி தான் குறிய வந்து சொல்லுது அடுத்து ஐம்பத்தி ஒம்பது ஹூ இஸ் த ஃபவுண்ட் ஆஃப் கூத்துப்பட்டறை நாடக இயக்கம் கூத்துப்பட்டறை நாடக இயக்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் முத்துசாமி ஒரு தஞ்சை தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பூஞ்சைங்கிற ஊரில் வந்து பிறந்திருப்பார் ரெண்டாயிரம் வருஷத்தில் வந்து சங்கீத நாடக அகாடமி விருது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க இது மாதிரி நிறைய வாங்கியிருக்காங்க நான் முத்துசாமி அவர்கள் அறுபத்தி ரெண்டு ஆப்ஷன் ஈஸி நான் சொன்ன மாதிரி மேட்ச் வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க என்னென்னா ரோஹித் சர்மா யார் கிரிக்கெட் நமக்கு தெரியும் மாரியப்பன் தங்கவேல் மாரியப்பன் தங்க மகன் சொல்கிற அவங்க வந்து பாரா ஒலிம்பிக்கில் பார்த்தோம் பாரா அத்லெட்டிக் தடகளமில் ஓகே அடுத்து விக்னேஷ் இவங்க வந்து மல்யுத்தம் மாணிக்கா பாத்ரா இவங்க வந்து கிரிக்கெட் சாரி சாரி இவங்க வந்து டேபிள் டென்னிஸ் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிட்டேன் ஓகே இது ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி த்ரீ ஒன் ஃபோர் டூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூத்திரில் தான் இந்த விருது அறிவிச்சாங்க ஃபஸ்ட்டு அவர் யார் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் ஆனந்த் அவர்கள் தான் நம்ம செஸ் புலி அடுத்து அறுபத்தி மூணு ஹூ இஸ் த சேர்மேன் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில் ஜிஎஸ்டி ஒன்னே நான் வேற எங்கோ போனேன் ஆனால் அந்த ஆப்ஷன் தப்பா ஆப்ஷன் டி ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் வந்து சேர்மனாக இருப்பாங்களாம் ஜிஎஸ்டிக்கு இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி சபையின் தலைவர் யாருன்னா நிதியமைச்சர் அறுபத்தி நாலு நிலவள வங்கி விவசாயிகளுக்கு டேஸ் கடன்களை இது வந்து வழங்குகிறது அப்படின்னா ஒரு நீண்டகால தேவையின் தான் இருக்குது நீண்ட கால தேவையின்தான் வந்து இது வழங்கும் அடுத்து அறுபத்தி ஒன்பது கல்கத்தாவில் உள்ள விக்டோரியா மெமோரியல் ஹால் யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து இயர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து ஆட்சி காலத்தில் கர்சன் பிரபு இப்போ வந்திருப்பார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் பட் இதுக்கு நான் என்ன போட்டேன்னு எனக்கே தெரியல இதுக்கான உண்மையான ஆம்ஷன் வந்து சி கர்சன் பிரபு தான் வந்து இந்த ஆட்சி காலத்தில் இருந்தார் எழுவது அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிட்டவற்றில் எது தவறானது அகமது ஷா அப்படிங்கிறது டெல்லி வந்திருப்பாங்களோ ஓகே வாங்க அகமது ஷாவின் ஆட்சியில் கீழே குறிப்பிடவற்றுள் எது தவறானது அப்படின்னா அகமது ஷா பாமினி அரசா இருக்குமோ தெரியுது தலைநகரை குல்பர்காவிலிருந்து இருந்து பீடாருக்கு மாற்றினார் அவர் காலத்தில் டக்கின் கட்சிக்கும் வெளிநாட்டு கட்சிக்கும் மோதல் பற்றி பேசப்பட்டு வந்தது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் வாராங்கல் என்ற இடம் கைப்பற்றப்பட்டது குஜராத் அரசை தன் பேரரசுடன் கொண்டார் இல்லை எது கரெக்டுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டாபிக்லாம் அவ்வளோ படிக்கல எழுபத்தி ஒன்று கீழ்கண்டவற்றுள் திண்டுக்கல் கூட்டமைப்பை சாராதவர்னு கேட்டிருக்காங்க கொஷின் ரொம்ப முக்கியம் சாராதவர் பார்த்திங்க அப்படின்னா கோபால் நாயக்கர் மணப்பாறை லட்சுமி நாயக்கர் இவங்க ரெண்டு பேருமே சார்ந்தவர்கள் தான் இந்த லாஸ்ட் தான் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது எச்சு சொல்லுங்க சொல்லுங்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் எழுபத்தி நாலு த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஏஷியன் எலிஃபெண்ட்னு பார்த்திங்க அப்படின்னா எலிஃபெண்ட் ரொம்ப மேக்சிமனான உடல் பருமனில் இருக்கிறதுனால எலிபஸ் மேக்ஸிமஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஒரிஜினல் ஆன்சர் எழுவத்தஞ்சு ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சர்ஜரி இன் இந்தியா அறுவை சிகிச்சையின் தந்தை என அழைக்கப்படும் இந்திய மருத்துவர் யார் அப்படின்னா சுஸ்ருதா இவங்க தான் வந்து யார் அறுவை சிகிச்சையின் தந்தை ஓகே எழுபத்தி ஆறு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒரு புள்ளி இருக்கும் டச் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் இன்னும் ஃபாஸ்ட்டாக கேட்கணுன்னா நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸ்லோவாக கேட்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்க அது உங்களுக்கு இதுதான் கொஞ்சம் வேகமாக ரொம்ப ஸ்லோவாக போனோம் அப்படின்னா நமக்கு அந்த அந்த விறுவிறுப்பு இருக்காது கொஷின் பார்க்குறது அதனால் நான் அப்படியே ஃப்ளூவெண்ட்டாக போய்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தி ஆறு இந்திய வறுமையில் வடிகால் கோட்பாடு யாருடன் தொடர்பு கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க இங்கே வ நான் வந்து என்ன பண்ணேன்னா வறுமையை வந்து மோஸ்ட்லி யார் எழுதியிருப்பேன் அந்த ஆல்ரெடி வந்து பாவட்டி அன் அன்பிரிட்டிஷ் ரூலின் இந்தியான்னு சொல்லிட்டு தாதாபாய் நவரோஜி அந்த புக் எழுதியிருக்காங்களா அது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு ஸோ இது வந்து அவர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் பேரை வேறு ஷார்டன் பண்ணி கொடுத்ததுனால நான் ஃபிக்ஸே பண்ணிட்டேன் கரெக்டாக என்னோடய கெஸ் தான் தாதாபாய் நவரோஜி தான் இது இந்த கோட்பாடு சொல்லியிருப்பாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு அடுத்து செவன்ட்டி செவன் எஸ்ஜேஎஸ்ஆர் என் விரிவாக்கம் கண்டிப்பாக என்னை ரொம்ப போட்டு குழப்பி எடுத்துடுச்சு என்னான்னு எனக்கே சரியாக தெரியல ஆனால் பி ஆன்ஸ் இப்போ நான் பார்த்தப்போ பி தான் ஆன்சர் என்னென்னா ஸ்வர்ண ஜெயந்தி ஷாஹரி ரோஜ யோஜனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து என்ன சொல்கிறேன் ஜீவன் ஜீவன் ரெண்டாவது ஆப்ஷன் வந்துருக்கு அதனால் ரெண்டாவது வந்து ஜெயந்தின்னு வந்து பி ஆப்ஷன்லாம் வந்துருக்கு அதே யூனிக்காக வச்சு நம்ம அதையும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இது நமக்கு குட்டா போக்கில் பண்ணுறதுலாம் கிடையாது படிச்சிருந்தா நமக்கு ரொம்ப நல்லது இல்லைனா நம்ம ஏதாச்சும் ஆண்டவ மேலே வெளியே போட்டு ஏதாச்சும் செலக்ட் பண்ண வேண்டியதான் அடுத்து எழுவத்தெட்டு அரிக்கமேடி இஸ் லொக்கேட்டடின் நான் வந்து ஃபஸ்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒருவேளை அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ பட் அரிக்கமேடு அமைந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியா இது எனக்கு தெரியாது தெரியாது அதனால் நான் தப்பா தான் போட்டேன் இதுக்கு ஆன்சர் வந்து பாண்டிச்சேரி அரிக்கமேடு எழுவத்தி ஒம்பது மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் யார் அப்படின்னா முடத்திருமாறன் தான் நிறுவிப்பாரு எண்பதாவது கொஸ்டின் எண்பத்தி ரெண்டு மேக்ஸ் கொஸ்டின் வரும் நான் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போட்டுறேன் இந்தியாவின் மேற்கு பகுதியில் வீசும் வெப்ப காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா லூன்னு அழைக்கப்படுகிறது நான் போய் கெஸ் பண்ணேன் எல்லாமே பெருசா இருக்கு இது ரொம்ப குட்டியா இருக்குன்னு கொஞ்சம் ஸ்கூல் லெவலா இருந்தாலும் அதுவுமே சில டைத்துல ஒர்க் அவுட் ஆகுங்க அதனால ஆன்சர் வந்து லூ எண்பத்தி மூணு வந்து புத்தமித்ரர் யாருன்னா புத்தமித்திரர் வந்து வீரச்சோளியம் அமிர்தசாகரனார் இவர் வந்து யாதுனா யாப்பருங்கலம் ஜெயம் கொண்டார் வந்து கலிங்கத்து பரணி நமக்கு திருமுறையில் திருமந்திரம்னு தெரியும் அந்த ஆப்ஷன் வச்சு நான் மேட்ச் போட வேண்டியது அந்த மேட்ச் ஈஸியாக தான் இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி ஜம்மு காஷ்மீர் மறுவரை சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எந்த நோக்கத்திற்காக நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறதுக்காகச்சும் ஜம்மு காஷ்மீர் ஆல்ரெடி வந்து என்னவாக இருக்குது யூனியன் டெரிட்டரியாக இருக்குது அது ரெண்டாக பிரிக்கலாம் மாநிலத்தை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இது வந்திருக்கும் மறுவரை சட்டம் நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் மேட்ச் ரொம்ப ஈஸி திருச்சிராப்பள்ளியில் பெல் இருக்குது நமக்கு தெரியும் பெல் கம்பெனி ஸோ திருச்சிராப்பள்ளி ஃபஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கரூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம் காகித வந்து இப்போ இருந்துச்சுல கரும்பு சக்கையிலேருந்து அப்படின்னு பார்த்தோம் ஸோ கரூர் தான் வந்து டிஎன்பிஎல் சேலம் சேலம் வந்து செயல் அந்த ஸ்டீல் கம் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதோட இது வந்துருக்கும் செயலில் ஓகே கோயம்புத்தூர் வந்து எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு ஆப்ஷன் கரெக்டாக இருந்தாலும் நம்ம ஆப்ஷன் வந்து மற்ற இடத்தையே கண்டுபிடிச்சிடலாம் அதில் கோயம்புத்தூர் வந்து மாவரைக்கும் இயந்திரம் தூத்துக்குடி வந்து ரசாயன உற்பத்தின்னு வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஷின் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஆறு த ஒர்கன் பை த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஃபார் எ க்ளோஸ்டு பாத் இது வந்துன்னா மூடிய சுற்றில் அழுவில்லா விஷயால் செயல்பட்ட அது மூடிட்டு அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜீரோ போட்டேன் பட் அதுதான் கரெக்டான ஆன்சரா ஓகே எண்பத்தி ஏழு விச் ஒன் த ஃபாலோ சிமிலர் டு எர்த் வித் ரெஸ்பெக்ட் டூ சைஸ் மாஸ் ஆவரேஜ் டென்சிட்டி நான் எப்போ இங்கிலீஷில் படிச்சுட்டுருக்கேன் சார் தமிழ்லே படிப்போம் காமனா என்னென்னா புவிக்கு சமமான சராசரி இந்த எர்த்து ட்வின் வந்து எர்த்து வீணஸ்ன்னு சொல்லிட்டு நான் படித்த நல்ல ஞாபகம் இருக்குது பூமி வெள்ளி இது வந்து நம்ம ரெண்டுத்தையும் வந்து மறக்கவே டக்கு டக்குன்னு சொல்லி சொல்லி ஏதோ மனப்பாடமாக படித்த ஞாபகம் இருக்குது அதனால் வெள்ளி கிரகம் கரெக்டாக நான் போட்டுட்டேன் அது ஆக்சுவலாக சேம் டேஸ் எல்லாமே வெயிட்லேருந்து மாஸ்லேருந்து எல்லாமே அக்யூரட்டாக வரும் அதனால் எர்த்தோட ட்வின் வந்து வீணஸ்ன்னு சொல்லுவாங்க வெள்ளி கிரகம் ஓகே இது வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நான்காம் பகுதியில் உள்ளது அரசு நெறிமுறை கோட்பாடு ஓகே எல்லாமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஓகே கரெக்டு தான் அரசு நெறிமுறை கோட்பாடு அது வந்து பார்ட்டு ஃபோரில் இருக்குது பார்ட்டு ஃபோர் ஏல கடமைகள் பற்றி இருக்கும் ரெண்டாவது வந்து வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் மீது ஏற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வலையறுக்க முடியும்னா என்ன கரெக்டாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஆன்சர் எயிட்டி நைன் விதி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதின் படி இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா விதி முந்நூற்றி அறுபது எனக்கு தெரியும் ஐம்பத்தி ரெண்டு வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி ஐம்பத்தி ஆறு வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி நாலு நாளாக பெருக்கி விட்டு வரணும் நாலு நாளாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம் ஐநூற்றி அறுபது வந்து ஸோயோ முந்நூற்றி அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா விதி முந்நூற்றி ஐம்பதின் படி என்னென்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் முன்னூற்றி ரெண்டு வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி அதோட நாலு கூட்டினோம்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு ஸ்டேட் எமர்ஜென்சி அதோட நாலு கூட்டணும்னா முந்நூற்றி அறுபது மணி எமர்ஜென்சின்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த இதில் நான் பார்த்தேன் முந்நூற்றி அறுபது மணி எமர்ஜென்சி அப்படின்னா இப்போ என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் உரிமைகள்லாம் வந்து நம்ம பிரசிடென்ட் வந்து ரத்து பண்ணலாம் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் ஸோ அதை வச்சு நான் ஏ போட்டேன் அண்ட் ஏ கரெக்டு குடியரசுத் தலைவர் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யும் அதிகாரம் பெற்றவர் வந்து அந்த விதி வந்து முந்நூற்றி ஐம்பத்தொம்போது சொல்லுது ஓகே அடுத்து தொண்ணூறாவது பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வழி நெடுங்கோட்டு நளிமலை நாடா நல்லி எல்லாம் நானாலே வந்ததுனால எனக்கு அப்படியே வாயிலே நல்லின்னு வந்ததுனால நல்லி ஆன்சர் கரெக்ட் தான் இது சிறுபான்மாற்றுப்படை பாடலாம் ஓகே நான் தொண்ணூற்றி இந்திய மொழி தோற்றத்தில் திராவிட மொழிகளில் முந்தைய மொழி வச்சாங்களா டுஸ்ட்டு மொழி மொழி வந்ததுல எல்லாமே குழம்பி போய் என்ன மொழினே தெரியாம எனக்கு அள்ளு விட்டுருச்சு இந்த கொஷின்னு எதை போடுறதுனே தெரியல தாய்மொழின்னு போட்டு வந்துட்டேன் ஆன்சர் எனக்கு சரியா தெரியல தொண்ணூற்றி மூணு ஓகே அடுத்து தொண்ணூற்றி நாலாவது கொஷின் வந்து இந்தியா இந்தியா உலக அளவில் தபால் அமைப்பில் எப்போதிலிருந்து உறுப்பினராக உள்ளது அப்படின்னு கேட்டுருக்காங்க அதாச்சு யுனிவர்சல் போஸ்டல் யூனியன் யூபி யூ சிலப்போ வந்து தமிழில் இப்படி மாற்றி யூபியூனே கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுனால இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறு ஜூலை ஒன்றில் தான் வந்து ஆனாங்க ஓகே அடுத்து தொண்ணூத்தஞ்சு த ராயல் இந்தியன் நேவி மியூட்டனி இந்த கழகம் கடற்படை கழகம் இந்திய கடற்படை கழகம் வந்து டேட்டும் கொடுத்துட்டாங்க இயரும் கொடுத்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பிப்ரவரி பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு எங்கே நடந்துச்சு அப்படின்னா பம்பாயில் நடந்துச்சு தொண்ணூற்றி ஆறு ஆப்ஷனில் எதுவும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா தாராளமாக கமன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே மாற்றிக்கலாம் மோஸ்ட்லி இருக்காது நான் சர்ச் பண்ணேன் ஓகே தொண்ணூற்றி ஆறு அல் ஹிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவங்க தான் வந்து இதை வந்து தொடங்கியிருப்பாங்க மௌலானா அபுல் கலாம் மோஸ்ட்லி ஏ ஆப்ஷன் தான் நிறைய இருந்துச்சு தொண்ணூற்றி ஒம்பது அனைத்து தரப்பு பெண்களின் முழுமையான மேம்பாட்டிற்காக பணி செய்யும் நல அமைப்பு மோஸ்ட்லி மகளிர் ஆணையம் தான் நம்ம கே கேள்விப்பட்டிருக்கோம் இதுக்கு எனக்கு அக்யூரேட்டாக தெரியல நீங்கள் தான் சொல்லணும் ஓகே நூறாவது கொஷின் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நூறாவது கொஷின் எனக்கு அக்யூரேட்டாக தெரிஞ்ச ஒரு நல்ல கொஷின் ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினாய் சன்ஸ் ராஜாராம் மோகன் ராய் டக்குன்னு வந்துருச்சு இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்னா ராஜாராம் மோகன் ராய் ஓரளவு ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் கொஷின் உள்ளதை விட செகண்ட் பேப்பர் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் படித்ததெல்லாம் அந்த இந்த டாபிக் அந்த டாப்பிக்கு நமக்கு ஆன்சர் தெரியலனால அட்லீஸ்ட் படித்ததோட டாப்பிக்லாம் எனக்கு ஓரளவு தெரிஞ்சதுனால இது கொஞ்சம் ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர் தான் இது மாதிரி நிறைய கொஷின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூ குரூப் ஃபோர் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஹோப்ஃபுல் இந்த கொஷின் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ